வணக்க மக்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோழர் வரலாறு. பார்க்க வேண்டிய மன்னர் நலங்கிள்ளி அவர்கள், அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள். மன்னர் நலங்கிள்ளி அவர்கள் கரிகால் பெருவளத்தான் அவர்களுடைய மைந்தன் ஆவார். மன்னர் நலங்கிள்ளி காவேரி பூம்பட்டினத்திலிருந்து சோழ நாட்டை ஆண்ட சோழவேந்தன் ஆவார். இவரது காலத்தில் மற்றொரு சோழ மரபினர் ஆவூரை தலைநகரமாக கொண்ட சோழ நாட்டை ஆண்டவர்கள். அவருடைய பெயர் மன்னர் நெடுங்கிள்ளி ஆவார். மன்னர் நலங்கிள்ளி அவர்கள் போரில் மூன்று விதமான படைகளை பயன்படுத்தினார். அது தூசிப்படை, இடையணிப்படை, இறுதியணிப்படை என பிரிக்கப்பட்டுள்ளது. நன்றி.